ஹலோ கேஸ் வெல்கம் பேக் ஒரு வழியாக நம்ம தேர்ட் எபிசோடை தாண்டிட்டோம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் மக்கள் அனைவருக்கும் நன்றி அண்டு ஒரு வழியாக நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை அதுக்கப்புறம் லவங்க எல்லாமே போடுறாங்க இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு சத்து இருக்கும் அது இல்லாமல் வந்து இதை வாசனைக்காக தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இதை வாசனைக்காக தான் போடுறாங்க அப்போ நான் ஏலக்காக சொல்லவே தேவையில்ல எதுக்குன்ட்டு அண்ட் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் தான் நம்ம வெங்காயம் வரத்தே லாஸ்ட்டு எப்பிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அதில் தான் வெங்காயம் வரத்து எடுத்தோம் அது இல்லாமல் கறியும் வரத்தோம் அது நம்ம யூஸ் பண்ணால் தான் இதுக்காக ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் அதை யூஸ் பண்ணிட்டோம் இது வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டாச்சு மெயினான இன்க்ரீடின்ஸே இது தானப்பா வெங்காயம் இல்லாமல் எப்படி பிரியாணி அப்படின்ட்டு வெங்காயத்தை போட்டாச்சு அண்ட் இதை கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு நம்ம பிரதர் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக கலக்கி விட்டார் அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற வரை ஃபுல்லாக கலக்கணும் ஒரு வழியாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரை ஆகிடுச்சு அண்ட் இப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகா பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் சொல்லுவோம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அது போடுவாங்க பாருங்கள் இதையும் ஒரு கல கலக்குன்னு கலக்குனார் நம்ம அண்ணன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா உரைக்கும் பாருங்கள் வா அந்த எண்ணில் அப்படியே தள்ளாடுதே எல்லாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போய்ட்டை ஒரு வழியாக எடுத்தாச்சு இதுக்காகவே அரைச்சி வச்சோம் இதுதான் அதோடய குவான்டிட்டி அதனால் இதுக்கு நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்குவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு இது பார்த்திங்கனா கிட்டத்தட்ட எத்தனை கிலோ செய்கிறன்ட்டு பின்னால் வர வீடியோ எல்லாம் சொல்லுவோம் இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் பின்னால் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு சீரியஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து ஒர்த்தான பிரியாணி வில்லேஜ் ஸ்டைல் பிரியாணி அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஒரு சீரியஸாக ஒரு ஒரு சீரியஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்து வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வச்சாலும் போட்டுட்ருக்கோம் அந்த அளவுக்கு தரமாக வந்துச்சு இதுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதுதான் நார்மல் பிரியாணி வீடியோவாக இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க இது கட்டும் பண்ணல ஃபாஸ்ட்டும் பண்ணல நாங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சோமோ அதை அப்படியே ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி தான் அந்த வீடியோவே எடுத்துருக்கோம் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் அண்ட் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு வீடியோ அந்த அளவுக்கு அதனால தான் எபிசோடு எபிசோடாக இதை போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரதுனால தான் அதை கொஞ்சம் எபிசோடு எபிசோடாக நாங்கள் போட்டுட்ருக்கோம் இது நார்மலாக ஒரே பெரிய வீடியோ போடலான்னு பார்த்தா ஒரு ஏ எட்டு நிமிஷத்துலேயே முடிச்சு விட்டுருப்பேன் இது தனித்தனியாக போட்டால் தான் கொஞ்சம் புரியும் ஒரு எபிசோடாக போட்டால் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக அப்படின்ட்டு தான் நான் போட்டேன் லைக் பண்ணி பார்ப்பாங்களே அண்ட் ஃபைனலி வந்து கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டாங்க விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல நான் வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன் சரியாக பார்க்கல பார்த்து சொல்கிறேன் இருங்க அடுத்து என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எதுவும் போட மாட்டாங்க நினைக்கிறேன் இதோட அடுத்த வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஏதாச்சும் போடுவாங்களான்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோவும் லைவாக போயிட்டு இருக்கு என்ன ஒன்றும் போடுற மாதிரியே தெரியல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கலக்கி கலக்கி விட்டால் தான் அது ட்ரை ஆகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா மறுபடியும் வெங்காயம் கருகிடும் அந்த ஆனியன் ரோஸ் பண்ண வெங்காயம் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அது நீங்கள் மேற்கொண்டு பார்த்துட்டே வந்தால் தான் புரியும் அது எதுக்குன்ட்டு அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஃபினிஷிங் டச் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அண்ட் இது ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எண்ணெயிலே கொதிக்கிறதா நான் இப்போ தான் பார்க்குறேன் தண்ணியில் கொதிக்கிறதை பார்த்துக்கிறேன் எண்ணெயில் கொதிக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கான மெயின் பேஸ்ட்டே ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் இப்போ ஃபைனலி வந்து டொமேட்டோ போடுறோம் இந்த தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்காங்க அதை கரெக்டாக போட்டுட்டு இதையும் நம்ம கொஞ்சம் தான் கரெக்டாக இதுவிலையும் மசாலா ஊறும் அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் ஒரு வழியாக போட்டாச்சு இப்போ தான் மெயினான விஷயம் இப்போ தான் கலக்கலக்குன்னு நல்லா கலக்கணும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு போடணும் கொஞ்சோண்டு அந்த பிரியாணிக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன் கையளவு போடணும் நான் செய்கிற பிரியாணிக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் செய்யலை வீட்டில் இருக்கிறவங்க செய்கிறாங்க வீடியோ மட்டும் தான் நம்பளுது அந்த கையளவுக்கு போடணும் இப்போ போட்டாச்சு உப்பு உங்களுக்கு நல்லா பாருங்கள் கல் உப்பு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் உப்பும் உரைக்கும் ஓகே இந்த எபிசோட நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஃபார் மோர் வீடியோஸ் கமிங்